हेलो फ्रेंड्स, वेलकम टू श्री तमिल चैनल। इनके नम्म पाक्क पोरुद्ध एन्नन पाथिंगना 1 मिनट मिलहाई चटनी। इन्द मिलहाई चटनीये ओरु निमिषत्तुक्कुल्ल नाम सेंजी मुडिच्चिरलाम। सुड सुड इड्ली कूड सापिडुम्बोदु एप्पयुमे सापिड्र इड्ली विड 2 इड्ली அதிகமாவே சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல காரசாரமான சட்னி இது. வாங்க இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். முதல்ல ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்துக்கங்க. பச்சை மிளகாய் ரொம்ப காரமா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கனா இந்த மாதிரி பச்சை மிளகாய் எண்ணெயில வாக்கல கீறி உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துடுங்க. அப்படி எடுத்துட்டீங்கனா பச்சை மிளகாயோட फ्लेவர் இருக்கும், காரம் அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ மிளகாயை ஒரு மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கலாம். அது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுள்ள புளி எடுத்துக்கங்க. அது சின்ன சின்னதா கிள்ளி போட்டுக்கங்க. அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க. இந்த சட்னிக்கு காரம், புளிப்பு, உப்பு மூணுமே சரியா இருக்கணும். அப்பதான் சட்னி நல்லா இருக்கும். இப்போ இந்த பச்சை மிளகாயை கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கங்க. இப்போ இதில ஒரு 10ல இருந்து 12 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கங்க. சின்ன வெங்காயம் இந்த சட்னிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பல்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வெங்காயமும் கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கங்க. ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க. அப்படி அரைச்சிங்கனா உங்களுக்கு சட்னி காரமா இருக்கும், இல்லனா கசந்துறோம். அதனால இந்த மாதிரி ஒண்ணும் பாதியமா இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கங்க. இப்போ இந்த சட்னியை ஒரு சின்ன பவுலுக்கு மாத்திடுங்க. இப்போ இந்த சட்னி கூட 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், இல்லனா நல்லெண்ணெய், உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெயை சூடு பண்ணாம அப்படியே சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் தேவைப்படும். எண்ணெயை சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டோம்னா நமக்கு சூப்பரான காரசாரமான மிளகாய் சட்னி ரெடி. இந்த சட்னி கண்டிப்பாக காரமாக தான் இருக்கும். ஆனால் காரமாக சாப்பிட பிடிக்கிறவங்களுக்கு இந்த சட்னி ரொம்பவே பிடிக்கும். இந்த சட்னியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.